வணக்கம். நாம் இப்போ கர்சிவ் லெட்டர்ஸை டூ டைம்ஸ் எப்படி வந்து ஜாயின் பண்ணி எழுதலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸையும் ஏ டு இசட் வரைக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஒரு லெட்டர்ஸை டூ டைம் எப்படி ஜாயின் பண்ணி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏக்கு எப்படி ஜாயின் பண்ணி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லாண்டிங் லைன் ஓ ரிங் டேஸ் ஆஃப் டவுன் டெய்ல் போடுவோம். ஆஃப் டவுன் டெய்ல இந்த டெய்ல நம்ம ஸ்லாண்டிங்கை மாற்றி ஸ்லாண்டிங் வுட் ரிங் பேஸ் ஆஃப் அண்ட் டவுன் அண்ட் டெய்ல் இப்படி தான் லெட்டர் ஏவை வந்து ஜாயின் பண்ணி எழுதணும். தென் லெட்டர் பி எப்படி ஜாயின் பண்ணி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லாண்டிங் லைன் ரிவர்ஸ் டவுன் டெய்ல் இந்த டெய்லேருந்து நம்ம அப்படியே ஸ்லாண்டிங்கை மாற்றி லெட்டர் பியை இப்படி தான் ஜாயின் பண்ணி எழுதணும். தென் லெட்டர் சி எப்படி ஜாயின் பண்ணி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இங்கே டெய்ல் போடுவோம். இந்த டெய்ல அப்படியே நம்ம ஸ்லாண்டிங்கை மாற்றி நெக்ஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் போடணும். தென் லெட்டர் டி எப்படி ஜாயின் பண்ணி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு டூ லெட்டர்ஸ் ஜாயின் பண்ணி எழுதுறதுக்கு சொல்லித்தரணும். தென் லெட்டர் இ தென் லெட்டர் எஃப் ஸ்லாண்டிங் லைன் ரிவர்ஸ் டவுன் ஆஃப் இங்கே டெய்ல் போடுவோம். இந்த டெய்ல நம்ம ஸ்லாண்டிங்கை மாற்றி டவுன் அண்ட் ரிவர்ஸ் இந்த ப்ளூ போட்டு போய் டச் பண்ணும். தென் ஜிக்கு எப்படி ஜாயின் லெட்டர் எதுன்னு பார்க்கலாம். தென் ஹெச் ஸ்லாண்டிங் லைன் ரிவர்ஸ் டவுன் அண்ட் கவ் அண்ட் டெய்ல் இந்த டெய்ல ஸ்லாண்டிங்கை மாற்றி அப்படி ரிவர்ஸ் அண்ட் டெய்ல். தென் லெட்டர் ஐ ஸ்லாண்டிங் லைன் டவுன் அண்ட் டெய்ல் டாட் வைக்கக்கூடாது. ஸ்லாண்டிங் லைன் டவுன் அண்ட் டெய்ல் அப்புறம் தான் டாட் வைக்கும். தென் லெட்டர் ஜேக்கு எப்படி டபுள் லெட்டர் ஜாயினிங் எதுன்னா ஸ்லாண்டிங் லைன் டவுன் அண்ட் டெய்ல் வந்து ஸ்லாண்டிங்கை மாற்றி தென் டாட். தென் லெட்டர் கேக்கு எப்படி ஜாயின் லெட்டர் எதுன்னா ஸ்லாண்டிங் லைன் ரிவர்ஸ் டவுன் ஆஃப் ரிவர்ஸ் காவ் அண்ட் ஸ்லாண்டிங் அண்ட் டெய்ல் இந்த டெய்ல நம்ம ஸ்லாண்டிங்கை மாற்றி டவுன் ஆஃப் ரிவர்ஸ் காவ் தென் ஸ்லாண்டிங் தென் டெய்ல் இதுதான் லெட்டர் கே பண்ணும். தென் லெட்டர் எல்லுக்கு வந்து பார்க்கலாம். தென் லெட்டர் எம் ஸ்லாண்டிங் கவ் தென் டெய்ல் வந்து ஸ்லாண்டிங்கை மாற்றி தென் லெட்டர் என்னுக்கு டெய்ல ஸ்லாண்டிங்கை மாற்றி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல் அவங்க போடும்போது சொல்லிக்கினே எழுதுனா அழகாக இருக்கும். ஸ்லாண்டிங் லைன் டவுன் ஆஃப் அண்ட் டெய்ல் வருது. ஸ்லாண்டிங் லைன் டவுன் ரிவர்ஸ் காவ் அண்ட் டெய்ல் தென் லெட்டர் கியூக்கு பார்க்கலாம். இப்படி தான் டபுள் லெட்டர் ஜாயின் பண்ணும். தென் லெட்டர் ஆருக்கு ஸ்லாண்டிங் லைன் ரிவர்ஸ் காவ்
and down and then letter S. Then letter T க்கு எப்படி ஜாயின் எழுதுன்னு பார்க்கலாம். ஸ்லாண்டிங் லைன் டவுன் அண்ட் டெயில், தென் இந்த டெயில் அப்படியே ஸ்லாண்டிங் லைன் டவுன் அண்ட் டெயில், தென் தான் ஸ்லீப்பிங் லைன் போகணும். தென் லெட்டர் U, ஸ்லாண்டிங் லைன் அப் கவுஸ் டவுன் அண்ட் டெயில், அதை அப்படியே. தென் லெட்டர் V, ஸ்லாண்டிங் லைன் ஸ்லாண்டிங் லைன் ஸ்லாண்டிங் லைன், தென் லெட்டர் W பார்க்கலாம். ஸ்லாண்டிங் லைன் அப் கவுஸ் 2 அப் கவுஸ் போட்டு இங்கேருந்து எடுக்கணும், மறுபடியும் அப் கவுஸ் போட்டு. தென் எக்ஸ், தென் ஒய், லெட்டர் ஒய்க்கு டபுள் லெட்டர் ஜாயினிங் இல்லை. Then letter Z. Okay, teachers, இப்படி தான் வந்து போடணும்.